கப்துல் இல்ம் வ துஹூருல் ஜஹல். அறிவு பறிக்கப்படல், அறியாமை வெளிப்படல். அறிவு பறிக்கப்படல், அறியாமை வெளிப்படல். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மின் அஷ்ராத்தி ஸாஅ, மறுமை நாளுடைய அடையாளங்களில் உண்டு, அயுர்ஃபஅல் இல்ம் வ யஸ்புதல் ஜஹல், அறிவு உயர்த்தப்பட்டு ஜஹல் என்ன செய்யும், அப்படியே நிலை பெறும் அப்படி என்றாங்க. அன்புள்ள சகோதரர்களை, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கப்படுத்தி காட்டுறாங்க. இன்னல்லாஹு லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉஹு, அல்லாஹ் தஆலா அறிவை இப்படி பறிச்சிட மாட்டான், ஒரு அருள் அல்லாஹ் அப்படி எடுக்க மாட்டான். எந்த மனிதனுக்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்தா அப்படியே ரிட்டர்ன் செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அருளையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி உங்களை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அழிவுக்கு கொண்டு போவான். அல்லது அறிவு இவனுடைய இறைவனுடைய ஒரு இது, அந்த அறிவு என்ன செய்வான், அந்த உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம், உண்மையான அறிவு வச்சிருந்த உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த அறிவை உயர்த்தி விடுவான். அதுக்கு பின்னால் உலமாக்கள்னு மக்கள் கொஞ்சம் பேரை நம்புவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, வலாக்கின் அதாவது ஹத்தா இதா லம் யுபிகி ஆலிமன், எந்த ஒரு ஆலிமும் விடப்படாத நேரத்தில், இத்தகத நாஸ் ருஊசன் ஜுஹாலா, மடையர்களை தலைவர்களாக வச்சிருவாங்க, மடையர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். ஃபஸுஇலு, ஃபத்வா கேட்கப்படுவார்கள், ஃஅஃப்தௌ, தீர்ப்பு வழங்குவார்கள், பிகைரி இல்ம், அறிவில்லாம தீர்ப்பு என்ன செய்யும் வரும், வழிகெடுவார்கள், வழிகெடுப்பார். தவறான ஃபத்வா கொடுப்பேன், முதலாவது செய்யறது அவன் வழிகட்டுறது, இரண்டாவது வழி கெடுக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது குறிப்பாக சொல்வதென்றால் ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்பட்டது. எப்போ தான் ஹிஜ்ரி 10ஆம் நூற்றாண்டை பற்றி நிறைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, அம்மல் ஜஹல், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்களை விரல் விட்டு என்னக்கூடிய காலமாக என்ன செஞ்சது அது இருந்தது. 10ஆம் நூற்றாண்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திலையும் குறிப்பிட்ட அறிஞர்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு காலமாக என்ன செஞ்சது இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவில் இமாம் இப்னு கதீர்கள் பிதாயா வன்னிஹால் என்ன செய்கிறார், அந்த காலப்பகுதி எவ்வளோ ஜஹில் அந்த காலத்தில் இருந்தது அப்படி எனது விளங்கப்படுத்துறார். அவ்வளோ மோசமான ஒரு அறியாமை காலகட்டமாக என்ன செஞ்சது, அதாவது இந்த அறிவு எழுத்தாக்கம் பிரச்சாரங்கள் இதெல்லாம் குறைஞ்ச ஒரு காலகட்டமாக இருந்தது. ஒய் அத்புத்தல் ஜஹல், அதுக்கு பிறகு ஆங்காங்கே இஸ்லாமிய மணர்மலர்ச்சிகள் வந்தாலும் கூட இந்த ஜஹில் என்கின்ற பகுதி நடந்து முடிந்த ஒரு பகுதி அப்படி என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்.